வாடா ரங்கா, என்ன செய்தி? எப்படி இருக்க? ஆளை ரொம்ப ஆளாச்சு பார்த்து, காணும் ஆளையே காணும். எக்ஸாம் வாங்கிட்டு போறேன்னு அப்ப என்ன ஆளுன்னு தெரியல. வா வா உட்கார் வா. என்ன ஆள் எல்லாம் கெட்டப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. உட்கார். எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டேன்டா. ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு மணித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேனு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு வந்தேன். அப்புறம் என்ன செய்ய, நீ நல்லா இருக்குல்ல? ஓகே. அப்புறம் நாளைக்கு 10th 12th ரிசல்ட் கண்டிப்பாக வந்துருமாடா? கண்டிப்பாக வருமா? இது திரும்ப எதுவும் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இல்லை, ஒன்றும் செய்யுதுன்னு இல்லை. கண்டிப்பாக 10th +2 ரிசல்ட், நம்ம ரிசல்ட் +2 ரிசல்ட் வந்துடும் நாளைக்கு. கண்டிப்பாக நாளைக்கு 100% ரிசல்ட் வந்துடும். இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆ, இன்னும் சந்தேகமா இருக்கா? டென்ஷனா இருக்கா? நான் டென்ஷன் ஃப்ரீ, டென்ஷனே கிடையாது எனக்குலாம். உனக்கு டென்ஷனா இருக்கா? கண்டிப்பா நாளைக்கு வந்துடும். நாளைக்கு உன் ரிசல்ட் வரும், என் ரிசல்ட் வரும். இது வந்து அமோகமா இருக்கும், பாத்துக்கலாம். இல்லையா அப்படின்னா போ, சொல்லவே முடியாதுல. நம்ம ஏஜுக்கே நமக்கு இப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய பேரண்ட்ஸுங்க ஏஜுக்கெல்லாம் எப்படி எக்ஸாம்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுபவிச்சாங்களாலும் தெரியல. இந்த கொரோனா வந்தாலும் வந்தது, ஒரு 2 வருஷமா அடி போட்டு வாட்டி எடுத்துட்டது இல்லை, எவ்வளோ கஷ்டம். நினைக்கவே பயமா இருக்கடா. நினைக்கவே இனிமே ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு திரும்பி வந்து வரக்கூடாதா இருக்குமே. ஆமா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டென்ஷன், மன உளைச்சல். ஆனா என்ன வந்து ஒரு பெஸ்ட் பியூட்டின்னு சொன்னாக்கா, எல்லாத்தையும் நம்ம ஓவர்லுக் பண்ணி வந்துட்டோம் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். ஆமா, அதுதான் எல்லாத்தையும் நம்ம ஓவர்லுக் பண்ணி நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வெளில வந்துட்டோம், அதுதான்டா பெரிய விஷயம். ஆமாண்டா, நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா. எனக்கு மறக்கூடாது, பார்க்கல, ரொம்ப பிஸியாக இருக்கேனா, எனக்கு நாளைக்கு ரிசல்ட்டுங்கிறத கூட எனக்கு மறந்து போச்சு. நீ சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது. எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குற? மார்க்கா? மார்க் வந்து நாம ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் என்னடா இருக்கு? அது வந்து வேல்யூஷன் பண்ணுறவங்க கையில் இருக்குது, அவங்க மென்டாலிட்டி என்னவோ எப்படியோ. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, அவுட் ஆஃப் 600 ஒரு 595 மேலே எதிர்பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு 1 or 2 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டா என்னமோ தெரியல, ஏதாச்சும் மைனஸ் பண்ணால் தான். இல்லைனா ஒரு 590 மேலே மார்க் வரும்னு எதிர்பார்க்குறேன்டா. அது சரி, நீ என்ன எதிர்பார்க்குற? எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குற? நல்லா தானே பரீட்சை எழுதுற? மார்க்கு நல்ல முறையில் வருமா உனக்கு? நான் எப்பயுமே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானா. நான் கூட வந்து ஒரு 350 மேலே வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம், ஒரு 350 மேலே கண்டிப்பாக ஷூராக வரும், கண்டிப்பாக. என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிற? அரௌண்டு 350 சொல்கிற? அரௌண்டு 350 அப்படிங்கிறது நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான்டா. ஓ, அது சரிதான். நீங்கள் எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் பேட்ச் இல்லை லாஸ்ட் பெஞ்ச். ஆமாம் ஆமாம், நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் லாஸ்ட் பெஞ்ச் இல்லை, அதனால 350 எடுக்கிறதே கஷ்டம்தான். இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக நீங்கள் எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணீங்க. நாங்கள்லாம் புத்தகம்னு உட்காந்துருந்தோம். ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி தெரியுதுரா, லாஸ்ட் பெஞ்சு. சரி, பரவாயில்ல, ஓகே, அரௌண்டு 350 எடுத்தாலே போகும். நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆ, பார்ப்போம். ஆனால் ரொம்ப கம்மியாக தானே சொல்கிற நீ? ரொம்ப உன்னுடைய டார்கெட் வந்து ரொம்ப கம்மியாக. 350ங்கிறது வந்து நாட் அட் ஆல் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மார்க் கிடையாதுரா. ஆமாண்டே, ஏய் சும்மா நிறுத்துறா. நீ 595 மேலே வரும்னு சொல்கிற நீ, நான் 350 மேலே வரும், அரவுண்டு 350 சொல்கிறேன். பார்ப்போம், 595 எந்த காலேஜில் சேருது, 350 எவ்வளோ எந்த காலேஜில் சேருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சேலஞ்சாக பார்த்துக்கணும். என்னக்கா, நீ சேர்ற அதே காலேஜில் நானும் சேர்றேன். லாஸ்ட் பெஞ்சுன்னா உனக்கு இழக்கிறமா, நீ ஃபஸ்ட்டு பெஞ்சுனாக்கா உனக்கு கெத்தா உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா. கண்டிப்பாக நான் வந்து நீ சேர்ற காலேஜில் சேர்றேன், உங்களுடைய படிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக வந்து ஃபைனலில் தெரிஞ்சுக்கலாம். வேலைக்கு போகும்போது லாஸ்ட்டு பெஞ்சு ஃபஸ்ட்டில் போதா வேலைக்கு, இல்லை ஃபஸ்ட்டு பெஞ்சு ஃபஸ்ட்டில் போதான்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பான் டு வீண் ஜெயிக்கிறதுன்னு பிறந்தவங்கடா. காட்டு மரங்கள் தானாகவே வளரும், எந்த காற்று மழை புயல் பூகம்போ எதுக்குமே அஞ்சாது. நீங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்க்குற வீட்டு மரங்கள் ஒரு காற்று அடித்தா போகிற கீழே விழுந்துருவீங்க. ஆமாம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ்ட்டில் பார்ப்போம் யார் வின்னர்னு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ், நிதானமே பிரதானம். ஓகே, ஜாலியாக ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம், காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக உன்னை விட நான் ஒரு நாளாச்சும் முன்னாடி வேலைக்கு போய் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, சேலஞ்ச். நீ என்னடா சொல்கிற? ஏன் நாங்கள்லாம் வேலைக்கு போக மாட்டோமா? ஆ, என்ன சொல்றீங்க?